ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 kg கவர் காம்போ ஆஃபர். ஓகேங்களா, 15 கலர்ஸ் காம்போ. இன்னுமே எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் மறுபடியும் இது பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் காம்போ ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். செம சூப்பராக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ ஹெல்த்தியாக ஃப்ளவர்ஸோடு உங்களுக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லோ கலர் வந்து பட்டிங் டைப் பிளான்ட் ஒன்று கொண்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, 14 பிளான்ட்ஸு ஓன் ரூட்டடும் ஒன்று வந்து பட்டிங்கும் கொண்டு வந்தேன். இந்த டைம் அப்படி இல்லை, எல்லாமே வந்து ஹோன் ரூட்டட் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, செம்ம சூப்பர், செம்ம செம்ம ஹெல்த்தியாக நிறைய பிரான்ச்சஸோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ் வாங்கினவங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 15 கலர்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் 30 ரூபீஸ், 15 கலரும் சேர்த்து 450 ரூபா மட்டும்தான். ப்ளஸ்ஸு கொரியர் சார்ஜ் வரும். எந்த கொரியரில் வேணுமோ நீங்கள் வந்து மேட்டூர் பார்சலாக, எஸ்டி கொரியரா, ப்ரொஃபஷனல் கொரியரான்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிவிட்டு அட்ரஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ், எந்த கொரியரில் வேணும், அப்புறம் என்ன பிளான்ஸு, 15 ரோஸ் காம்போ வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத சொன்னால் உடனே நீங்கள் வந்து பே பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் வந்து கொரியர் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகட்டும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜும் 30 ரூபீஸ் தான் போடுறோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணாலும் 30 ரூபீஸ் தான் கொரியர் சார்ஜ் போட போகிறேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணவங்களே இருக்கீங்க. மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 செட் இருக்கும். ஓகேங்களா, நான் 30 செட் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு 10 செட்க்கு மேலே ஆர்டர் ஆகிடுச்சு. மீதி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 செட் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க 20 மெம்பர்ஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிளான்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, பிளான்ஸ் எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா, எந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரோஸ். ஸோ ஃப்ரெஞ்சு ரோஸ் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மூக்குத்தி ரோஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் பெரிய சைஸில் பூக்கிற வெரைட்டி. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இதோட பெட்டல்ஸ் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃப்ளவர்ஸை கட் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு தலையில் வச்சுக்கலாம். நம்ம கட்டாமலேயே வந்து தலையில் வச்சுக்கலாம், இல்லை மாலைக்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் வெரைட்டிஸில் சென்டரில் வச்சு கட்டிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட ஒரு பிளான்ட் நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். எதையும் அதாவது செலக்ட் பண்ணி அந்த பிளான்ட்டும் எடுக்கல, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ பிளான்ட்டோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3-4 பிரான்ச்சஸோட. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹோன் ரூட்டட் பிளான்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுலேருந்து ஏதாவது உடஞ்சிடுச்சு அப்படின்னா கூட, பிரான்ச்சஸ் ஏதாவது உடஞ்சிடுச்சின்னா கூட நீங்கள் கட் பண்ணி விட்டு அந்த வேரை வச்சு நீங்கள் மறுபடியும் வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, பட்டிங் டைப் பிளான்ட்டில் வந்து இந்த பட்டிங் கட்டி இருக்கிற இடத்துல உடஞ்சிடுச்சுன்னா அந்த பிளான்ட் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஃபுல்லாகவே உடஞ்சி போச்சுன்னா கூட நம்ம இந்த வேர்லேருந்து இதை காப்பாற்றிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரோஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனிகா ரோஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி கிரீஃபர். ஸோ கிரீப்பர்னாவே நமக்கு தெரியும், நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி கிரீஃபர் டைப் ரோஸு. ஸோ இந்த பிளான்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோடு இருக்கிறது எடுக்கிறேன். இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக, ஒவ்வொரு பிளான்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக 2-3 பிரான்ச்சஸோடு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. லைட் பிங்க் கலரில் நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டியாக இருக்குது. எவ்வளோ அழகாக, எவ்வளோ துளிர்களோடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா போனிகா ரோஸ். கலர்ஸ் எதுவும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, யாருக்கும் ரெண்டு கலர் சேம் கலராக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாக பிரித்து வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அதனால் 15 செடியும் ஒரே கலராக வந்துடுமா அப்படிங்கிற டவுட்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு. ஸோ 15 கலர், 15 செடி உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது கிரிக்கிரி ரோஸில் ஃபேண்டா ஆரஞ்சு கலர். நல்ல டார்க் ஆரஞ்சு கலர், பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக, அவ்வளோ ஆசையாக இருக்குங்க.
அவ்வளோ சூப்பராக ப்ளூம் ஆகிருக்கு பார்க்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூவில் சென்டரில் வச்சு கட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு வெரைட்டி, எவ்வளோ அழகாக துளிர்களோடு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுலேயும் நம்ம வந்து ஒரு பிளான்ட் தனியாக எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஸோ பிளான்ட்ஸ் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது, கரு கரு கருன்னு இருக்குல்ல. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது காஷ்மீரி ரோஸ். எல்லாமே ஓன் ரூட்டட் பிளான்ட் தான், ஓகேங்களா. நீங்கள் தைரியமாக வாங்கி வைக்கலாம், சூப்பராக உங்களுக்கு க்ரோத் வரும். இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ், நல்லா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பன்னீர் ஃபேமிலி சேர்ந்தது தான். ஸோ உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், டெய்லியும் பூக்கிற வெரைட்டி. மாலை கட்ட அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செடியோட ஃபுல்லியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் தெளிவாக காமிக்கிறேங்க உங்களுக்கு வீடியோலேயே, செடி எந்த சைஸில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே காமிக்கிறேன். ஸோ 30 ருபீஸ்க்கு என்ன சைஸ், எந்த பிளான்ட் ஒர்த்தாக இருக்குமோ அதை விட சூப்பராக ஒர்த்தாக இருக்கிற பிளான்ட் தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போவும் சில பேருக்கு வந்து எனக்கு 5 kg கவரில் இருக்கிற பிளான்ட் மாதிரி வரும்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ 1 kg கவரில் என்ன பிளான்ட் இருக்குமோ அந்த பிளான்ட்டை விட ஒர்த்தாக தான் உங்களுக்கு இருக்குது. அடுத்ததை நம்ம பார்த்துட்ருக்குது மூக்குத்தி கம்மல் ரோஸ், ஒயிட் கலருங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சின்னதாக அழகாக கம்மல் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு வெரைட்டி, செம்ம சூப்பரான வெரைட்டி, நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி, ஒயிட் கலர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ். சம்மர் ஸ்னோ அப்படின்னாவே நமக்கு தெரியும், நிறைய எனி டைம் பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. வா, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே மொட்டாக இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூக்கிற ஒரு ஸ்டேஜில். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது கிரிக்கிரி ரோஸில் எல்லோ கலர். ஸோ கிரிக்கிரியில் நிறைய கலர்ஸ் இருக்குது, அதாவது ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கலரும், அதாவது ஒரே பாட்டில் இந்த கலர் கலராக நம்ம வந்து 3 கலர் செடியும் நட்டு வச்சுன்னா ஒரே செடியில் 3 கலர் பூக்கிற மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ அது மாதிரி எதனா ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக கிரிக்கிரி எல்லோ ரோஸ், ஒவ்வொரு பிளான்ட்டும் நல்லா தேடி தேடி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நல்லா பெருசாக தான் இருக்குது, ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ. ஸோ மிட் நைட் ப்ளூலாம் பெரிய பிளான்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் சைஸ் பிளான்ட், அதாவது ஓன் ரூட்டட் பிளான்ட்டே நமக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு கரு நீல கலரில் இருக்கும், ஃப்ளவர்ஸ் எதுவும் ப்ளூம் ஆனது இல்லை. ஸோ அதனால் இதோட ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. நான் வேணால் ஷார்ட்ஸில் நாளைக்கு ப்ளூம் ஆச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது பிங்க் பட்டன் ரோஸ். ஸோ பிங்க் ரோஸில் வந்து குட்டி குட்டியாக நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி. இது பிளான்ட் பெரிய பிளான்ட் எடுத்துகிட்டு வந்தவே உடனே சோல்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய பிளான்ட்டை கொண்டு வந்திருக்கேன், பட்டிங் டைப் பிளான்ட்டும். இது பார்த்திங்கன்னா ஹோம் ரூட்டட் பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்டும் செம சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குறது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ். பன்னீர் வெரைட்டினாவே நமக்கு தெரியும் எவ்வளோ ரேர் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அண்டு நிறைய பூக்கும் பன்னீர் அப்படின்னாவே. ஸோ இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர். அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆரஞ்சு பட்டன் ரோஸ். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாட்டு ரோஸ் மாதிரி நிறைய நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நாட்டு ரோஸுங்கிறது ஒரே நாளில் வாடிடும், இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் தாங்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாக பூக்கிற ஒரு வெரைட்டி, பெருசு பெருசாக பூக்கிற வெரைட்டி, பட்டன் ரோஸ் மாதிரி நிறைய பூக்கிற வெரைட்டி. இதோட பெட்டல்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ரெட் ரோஸ். இது பார்த்திங்கன்னா மாலை கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்லேயும் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட்டு நமக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, ஒரே பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்னோ ரெட் ரோஸ். அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்குது பால் ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸ், ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு வித் ஆரஞ்சு கலர் ரோஸு. ஸோ இந்த 15 கலரும் ஹோம் ரூட்டட் பிளான்ட். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு, ஹோம் ரூட்டட் பிளான்ட், ஓகேங்களா. ஸோ அதனால நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், செம சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு கம்மி ரேட்லேயும் செடி வேணும், கம்மி ரேட்டில் வேணும், நிறைய கலர்ஸ் வேணும், அதாவது பட்ஜெட் கம்மியாக இருக்கணும், எனக்கு நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 15 ரோசஸ் காம்போவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க குயிக்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் ஏன் உடனே மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஒரு நிமிஷத்தில், அதாவது
நான் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்னா, ரிப்ளை கொடுக்குறேன்னா அதுக்குள்ளே எனக்கு 10 மெசேஜஸ் வந்துடுது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை வரும். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பிளான்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க யூடியூப்லலாம் வந்து 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை லோடுக்கு போயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள் மட்டும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.